என்ன மூட்டை பூச்சி தொலையா? இல்ல நான் எதையோ மறந்துட்ட மாதிரி தோணுது. வழக்கமா நீ தலைய தானப்பா சொறிவ? என்னது? ஓ ஆமால. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இல்ல நான் எதையோ மிஸ் பண்ற மாதிரி தோணுதே. ஓ யா, எனக்கும் அப்படிதான் தோணுது. பூச்சி தொல்லையா இருக்குமோ? இல்ல நான் எதையோ மறந்துட்ட மாதிரி தான் தோணுது. எப்படி மறந்தோம்? நீங்க எப்பவும் கம்ப்யூட்டர் கட்டிக்கிட்டே அழுவீங்க. சூசன மேலயும் அப்படிதான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல நான் இந்த வாரம் முழுக்க கேக் சாப்பிடறத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி போடு, இப்பதான் எனக்கு புரியுது. புரியுதுல்ல? அப்ப எனக்கு ஒரு கேக் பண்ணி தாங்களேன். ஜானி, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்னா நாம இப்ப ஃபாதருக்காக தான் ஏதாவது செய்யணும். குடும்பமா சேர்ந்து உமா குடும்பமா? உங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் இப்ப பெட்ல உட்காந்து ஃபாதர்ஸ் டே செலிபிரேஷனுக்காகவும் கிஃப்டுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நாம எதுவுமே ரெடி பண்ணல. அதுக்குள்ள போயிட்டா எப்படி? நல்லா குக் பண்ண. சரிப்பா, உலகத்திலேயே பெஸ்ட் அப்பாவன உங்களுக்கு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு என்ன வேணும்? ஓ, எனக்கு நீங்க எதுவும் வாங்கி தர வேண்டாம். எனக்கு தேவையெல்லாம் என் வைஃப், என் குழந்தைகளோட பாசம் தான். உங்க அப்பா உங்ககிட்ட அவருக்கு எதுவும் வேணாம்னு வெறும் வாய் வார்த்தையா தான் சொல்லிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு ஏதோ வேணுங்கறதா வேணாங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. ஆனா உண்மையிலேயே நமக்கு எதுவும் இல்ல. கணக்கு படமே தேவலாம். போதும், நிறுத்து ஜானி. நீ அங்கதான் இருக்கியா? இப்ப நான் வெளியே வரலாமா? இல்லன்னா இங்கே வெட்டிய உட்காந்துகிட்டு என் வைஃபும் குழந்தைகளும் ஃபாதர்ஸ் டேக்காக எனக்கு கொடுக்க போற கிஃப்ட் வாங்குறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கட்டுமா? குற்ற உணர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. எனக்கும் இதே மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு. எப்பன்னா நான் வீட்டுக்குள்ள தெரியாதனமா அசிங்கம் பண்ணப்ப, அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக என்னென்னவெல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப தெரியாதனமா உண்மையை கக்கிட்டேன். தயவு செஞ்சு வெளியில வந்துடாதீங்க டாட். வெளியில வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெஸ்ட் ஃபாதர்ஸ் டே வந்துருவீங்க. இல்ல, நான் அப்படி செய்ய விரும்பல. ஆனா எனக்கு ஒரு டவுட் டாட். முதல்ல ஃபாதர்ஸ் டேக்கு உங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே ஃபாதர்ஸ் டேக்கு ஏதாவது வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நடிச்சிருக்கீங்கல்ல. ஆமா, அப்படிதான். லாபுக்கு போலாம். நமக்கு ஒரு கிஃப்ட் தேவை. அவருக்கு பிடிக்கிற மாதிரி லேப்ல ஏதாவது இருக்கா? டர்பைன்ஸ், எக்டோபிளாஸ்மா, பிளாட்டினியம், இத மறந்துட்டேன். விசித்திரமான பல மிருகத்தோட டைல்ஸ் கொடுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஐடியா வந்துருச்சு. நாங்க கண்டுபிடிச்ச இந்த லிக்விட யார் குடிச்சாலும் ஸ்பிரிங் மாதிரி ஜம்ப் பண்ணுவாங்க. இது வேலை செய்யுமா? டெஸ்ட் பண்ணிட்டு போச்சு. உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நாம அவருக்கு கொடுக்கணும். அவருக்காக பிளாஸ்மா டிவி வாங்கவோ இல்ல செய்யவோ எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப லேட் ஆகும். ஒரு நிமிஷம், இன்னொரு ஐடியா இருக்கு. இது ரோபோட் டாட். இது உங்க டாடோட ரெப்ளிகா மாதிரி செஞ்சிருக்கீங்களா? ரெப்ளிகா? மாம், இந்த ரோபோட் டாட் நம்ம டாட விட நிறைய விஷயங்களை திறமையா வேலை செய்யக்கூடியது. நீங்க சரியா தான் சொல்லிருக்கீங்க. இவர் பெட்டர் தான். அதாவது மாம் அப்பா வீட்ல எப்பவும் தனியா தான் வேலை பாக்குறாரு. இது அவருக்கு துணையா இருக்கும். அவர் கொடுமையா சமைக்கிறத விட இதுவே நமக்கு நல்லா சமைச்சு கொடுக்கும். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் கேட்ஸ். துணி எல்லாம் துவைச்சு போடுவேன். உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆ, இதான் பெர்ஃபெக்ட். அதாவது உங்க அப்பா இந்த ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் பார்த்தா பயப்படுவாருன்னு நினைக்கிறீங்களா? அது தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுக்காக ஒரு வாரம் பூரா நாங்க உழைச்சிருக்கோம். இந்த ஃபாதர்ஸ் டே நாங்க மறக்க கூட இல்ல. நல்ல வேளை, இத பார்த்த உடனே நீங்க பயந்து போகல. ஹேப்பி ஃபாதர்ஸ் டே டாட். அம்மா, ஏன் வேலைக்கு வெட்டி வைக்க ஒருத்த வந்திருக்கா? விட கூடாது. அவன் அழிச்சாகணும்.
நடந்துக்கும் நினைக்கவே இல்ல. எதுக்காக தானே செல்ஃப் டிஸ்ட்ரிக்ட் மோட வச்சிருக்கோம். என்னப்பா இது ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் நினைக்கிறேன், ஆனா கொண்டாட்டம் இதோட முடிஞ்சு போகல. நீங்க மறக்க முடியாத ஃபாதர்ஸ் டேவா இது இருக்க போகுது டார்லிங். அது வன்முறையா இருக்குமா? அப்பாவுக்கு அவர் மறக்க முடியாத அளவுக்கு நான் செஞ்சு கொடுத்தா போதும். கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ உங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஓ, மீட் லோஃபா. இத சாப்பிட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மீட் லோஃபா நான் சாப்பிடணும். மீட் லோஃப் என்ன சாப்பிட கூடாது? கண்டிப்பா தேவை. அதுக்கான ஏற்பாடு நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம். இதோட வால்யூம் எப்படி குறைக்கணும் சொல்லுங்க பசங்களா. யார் தெரியுதா உங்களுக்கு 10 வயசு இருக்கும் போது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வில்லி. யாரு இவனா? இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட எனக்கு ஃப்ரெண்டா கிட்டதால இவனுக்கு பரம எதிரி ஆயிட்டானே. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதே. இந்த நாளுக்காக தான் நான் கடந்த 22 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட்ங்கற பேர்ல ஜாயிண்ட் கைட்றீங்க. உங்க அப்பா செஞ்ச தப்பெல்லாம் நீ ஹை ஸ்கூல்ல எப்பவும் செஞ்சிர கூடாது ஜானி. புரியுதுமா? ஓகே, அடுத்தது எந்த ஆப்பி? ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. இதுல ஹாப்பி எங்க இருக்கு? இடத்துக்கு வந்துட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க டாட். இந்த நாள் இனிய நாளா அமையணும்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். நீங்க எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனவர் டாட். ஆனா வேலை டென்ஷன்ல பிஸியா இருந்ததால இந்த நாளை நாங்க மறந்தே போயிட்டோம். நான் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நேரடியாவே சொல்லிக்கிறேன். அடுத்த வருஷம் ஃபாதர்ஸ் டேக்கு எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னா அத சீரியஸா எடுத்துக்கங்க ப்ளீஸ். ஒரு விஷயம் மட்டும் உறுதியானது டாட், இந்த ஃபாதர்ஸ் டேவ நீங்க எப்பவும் மறக்க மாட்டீங்க. ஆமா ஆமா, எனக்கு கிடைக்கிற பெஸ்ட் கிஃப்ட் எதுனா என்ன எப்பவும் நேசிக்கிற இந்த குடும்பமா தான் இருக்கும். We love you dad. தொடாத இழுக்கிறீங்க. ஒன்னும்